So, vanakkam and welcome back to the channel. Actually, நம்ம சேனல்ல பார்த்தோம்னா இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் போட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட தான் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கங்க. உங்க நேம் சொல்லுங்க. என் நேம் மோஷங்கர். கம்பெனி நேம் வந்து மேக்ஸ்வின் சிஸ்டம். ஓகே, மேக்ஸ்வின் சிஸ்டம்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு சொல்லிருங்க. எங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆம்பிளிஃபயருக்கு தேவையான அக்சரிஸ் எல்லாமே நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்றோம். நாங்கள் ஒரு டெமோ ஆம்பிளிஃபயர் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் இருக்க எல்லா ஆக்சசரிஸும் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இது ஒரு ஆம்பிளிஃபயர் இல்லையா? ஆமாம். இதில் வர ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? ட்ரான்ஸ்ஃபார்மர் பண்ணுறோம். ஓகே. இது ரெக்டிஃபயர் போர்டு. ஓகே. இது ப்ரீ ஆம்பிளிஃபயர் போர்ட்ஸ். ஓகே. இது பவர் ஆம்பிளிஃபயர் போர்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்ட்ஸ். ஓகே. அக்ரிலிக் பேனல், கேபினெட்டு. ஓகே சார், இப்போ வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, இதெல்லாமே வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாங்க. மற்ற கம்பெனிக்கும் உங்களுக்கும் ஒன்று குவாலிட்டி டிஃப்ரெண்ட் இருக்கும், இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே டீட்டெயிலாக பார்க்கலாமா? நாங்கள் வந்து குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே. நாங்கள் எங்கள்கிட்ட வாங்குற எல்லா பொருளுமே வந்து ஃபஸ்ட் கிரேட் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி டாப் குவாலிட்டியில் எல்லா ப்ராப்பர் டெஸ்டிங் பண்ணி நாங்கள் வந்து போர்டு கொடுக்குறோம். ஓகே. கஸ்டமர் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடான போர்டு வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஓகே சார், இப்போ என்னென்னா சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ இப்போ மேக்ஸ்வின் சிஸ்டமோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் தான் இருக்கும். சார் ஃபஸ்ட்டு இது என்னன்னு சொல்லுங்கள், இது என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு? இது வந்து SMD பிக் அண்ட் பிளேஸ் மிஷினுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸ்லோவில் வச்சுருக்கிறேன். ஓகே. இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய ரா மெட்டீரியல் வந்து நாங்கள் இது ஃபேப்ரிகேட் பண்ணி வாங்கிக்கிறோம், டிசைன் பண்ணி கொடுத்து அதுக்கான SMD காம்பனண்ட்டை வந்து இங்கே பிளேஸ் பண்ணுது. ஓகே. இங்கே பிளேஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இதுதான் ரீஃப்ளோ ஓவன். ஓகே. இந்த ஓவனில் வந்து அங்கேருந்து வரக்கூடிய பிசிபி இங்கே வச்சோம்னாக்க கன்வேயரில் தான் வந்துடும். ஓகே. இது ஒரு ஹீட்டிங் ப்ராசஸிங் மிஷின் தான். ஓகே சார், இது ப்ராசஸ் எவ்வளோ நேரம் ஆகும் சார்? இது வந்து 7 minutes வந்து இதோட ப்ராசஸிங் டைம் டோட்டலாக. ஓகே. இது ஃபைனலாக சால்ரிங் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடுங்க. ஓகே. இது வந்து LED PCB. ஓகே. இது வந்து வேறு PCB. இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் தான், ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கோன்னா. ஓகே. அடுத்த ப்ராசஸிங் போகலாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிலிக் லேசர் கட்டிங் மிஷினுங்க. நான் மெட்டல் எல்லாமே கட் பண்ணலாம். இல்லை, நாங்கள் இதை வந்து லேசர் அதாவது அக்ரிலிக் பேனல் மேனுஃபேக்சரிங்காக நாங்கள் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ இது வந்து மேனுவலாக கேட்பாங்க, எனக்கு இந்த சைஸில் வேணும், இந்த மாதிரிலாம் வேணும்ட்டு, அது பண்ணி கொடுப்பீங்களா? என்ன வேணால் பண்ணலாங்க. ஓகே சார், இதோட ஃபைனல் அவுட் பார்க்கலாமா? ஆமாங்க, இதுதான் எங்களோட ஃபைனல் அவுட் புட்டு. ஓகே. இது என்ன சார் கலர்ஃபுல்லாக இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? இது நாபு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளில் வந்து பவர் சின்ன சின்ன ஆம்பிளிஃபயர் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஓகே. அதுக்கான பேனல்ஸ் இது. ஓகே. இதில் இந்த நேம் வால்யூம்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க இல்லையா? இது வந்து அவங்க மேனுவலில் கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும், அப்படி வேணும், எது வேணாலும் பண்ணலாங்க. ஓகே. இது என்ன சார் இதில் பெருசாக இருக்குது? இது பார்த்தீங்கன்னாக்க வீட்டுக்கான 5.1 ஆம்பிளிஃபயர் அனலாக் ஆம்பிளிஃபயருக்கான பேனல். ஓகே. இது வந்து ரிமோட் டிஜிட்டல் ஆம்பிளிஃபயருக்கான பேனல். ஓகே. இது ரெண்டுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட் வந்து இது வந்து அனலாக் டைப்புங்க. ஓகே. இது வந்து ரிமோட் டைப். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா இங்கே டிசைனிங் செக்ஷனு. ஓகே. இங்கே டிசைனிங் அண்ட் அசம்பிளிங் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைனல் கட் ஆனது. ஓகே சார். இப்போ இப்போ இந்த அகலிக் பேனலுக்கான டிசைன்ஸ் ஒர்க்லாம் இங்கே தான் போயிட்டு இருக்கு. இப்போ மேனுவலாக கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் அது. ஆமாம், கஸ்டமர் இப்போ வராங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து நேரடியாகவே அவங்க என்ன மாதிரி டிசைன் கேட்குறாங்கன்ட்டு இமீடியட்டாகவே நாங்கள் டிசைன் பேனல் வந்து நீங்கள் கட்டிங் முன்னாடி எப்படி இருக்கும் என்னென்னு காட்டுங்க. கட்டிங் முன்னாடி ஷீட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஷீட்டாக தான் வருங்க, 4x8 இந்த மாதிரி ஷீட்டாக வரும். இது கட்டிங் ஆனதுக்கப்புறம் இப்போ செமி ஃபினிஷிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே. அடுத்த ப்ராசிங் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த வேர்டிங்லாம் இல்லை, இதில் இது வந்து பேஸ் ஷீட்டுங்க. ஓகே. வேர்டிங் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கும் இந்த ஷீட்டு. ஓகே. இதில் என்கிரேவிங் ஆகிட்டு இது வேடிங்லாம் போட்டிருக்கு. ஓகே. ஓகே. இது ஓப்பன் பண்ணாக்க உள்ள நீங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். நாங்கள் கஸ்டமருக்கு இப்படியே கொடுத்துருவோம், ஏன்னா ஸ்க்ராச்சஸோ ஏதோ வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரியே கொடுத்துருவோம். இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது வந்து ஒவ்வொரு இந்த மாடல் பேனலுக்கான ஷீட் இது. ஓகே சார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அடுத்து வாங்க நாங்கள் அப்புறம் அடுத்த ப்ராசஸிங் போகலாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஆம்பிளிஃபயருக்கு தேவையான இன்புட் அவுட்புட் பவர் சப்ளைக்கான ஒயர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. இதுவும் வந்து நாங்கள் டாப் குவாலிட்டியாக கொடுக்குன்னு சொல்லிட்டு நாங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் எடுத்துட்டோம். இது என்ன கனெக்டர் நேம் என்ன சொல்லுவாங்க? இது வந்து வேகோ கனெக்டர். ஓகே. இதில் எத்தனை பின் இருக்குங்க? இதில் வந்து 2 பின் இருக்குது, 2 பின்னு, 4 பின்னு, 6 பின்னு, 9 பின் வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த ஒயரோட திக்னஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன திக்னஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒயருமே 1 square mm. ஓகேங்க. இதில் வந்து 6 ஒயருமே 1 square mm வருது. இதில் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் கஸ்டமைஸில் ஒன்று பண்ணியிருக்கோம். ரெண்டு இந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணுற 2 ஒயர் மட்டும் 1 square mm. இதனாலும் 0.5 square mm. இதில் 2 பின்னில் பார்த்தீங்கன்னா 0.5 இருக்குது, 1 square mm இருக்குது. ரெண்டாவது கஸ்டமர் என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸ் கொடுக்கலாங்க. ஆமாம், கஸ்டமைஸ்டு. ஏன்னா நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங்னால இதுக்கு அவங்க கஸ்டமர் என்ன மாதிரி லைக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு மினிமம் குவான்டிட்டி கொடுத்தாங்கன்னா போதும், இதை வந்து நம்ம பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னன்னா இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹீட் சிங் வந்து கட் பண்ற மிஷின். ஓகே. நாங்க வந்து ஹீட் சிங் வந்து நாங்களே கம்பெனில வந்து ஆர்டர் கொடுத்து ஓன் டை பண்ணி ஓகே ஒரு 3 மீட்டர் ப்ரொஃபைலா வரும். இத வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நாங்க வந்து கட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் என்ன மெட்டீரியல்? இது அலுமினியங்க. ஓகே. அலுமினியத்துல டாப் ஃபர்ஸ்ட் கிரேட் மெட்டீரியல்ஸ்ங்க. இப்போ நாங்க ரெடிமேட் ஏதும் நாங்க வாங்குறது இல்ல. எங்க தேவையான ஓனா பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க. இது வந்து ப்ரொஃபைலுமே நான் வந்து நாங்க ஓன் டை பண்ணிட்டு நாங்க கம்பெனில கொடுத்துட்டு அங்க இருந்து manufacturing பண்ணி வாங்குறோம். வாங்க அடுத்து நம்ம அடுத்த செக்ஷன் போய் பார்க்கலாம். நம்ம இதுல எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்காங்க சார்? என்னென்ன மாதிரிலாம் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து த்ரூவோல் அசம்பிளிங் செக்ஷன். ஓகே. அங்க SMD ஆச்சு. அதுக்கு அடுத்து ப்ராசஸிங்ல இருக்க கூடிய மெட்டீரியல்லாம் வந்து இங்க வந்து மேனுவலா அசெம்பிள் பண்ணி சால்டர் பண்றாங்க. ஓகே சார். நாங்க எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். ஓகே. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எடுக்கிறோங்க. நாங்க எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறது வந்து அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா போதும். அந்த மாதிரி ஸ்டாஃப் எடுத்து நாங்கள் லேர்ன் பண்ணி கற்றுக் கொடுத்துக்கிறோம். அடுத்த செக்ஷன் வந்தீங்கன்னாக்க டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் செக்ஷனு. இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் டெஸ்டிங் பேனல். ஓகே. இது ஹை வோல்டேஜ் டெஸ்ட்டுக்கான எக்யூப்மெண்ட்டு. இது வந்து ஐசோலேஷன் டெஸ்ட்டுக்காக 5 kV ஐசோலேஷன் டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே. அதுக்கான மிஷின் இது. இது வந்து அவுட்புட் இது ஃபைனல் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸு. ஓகே. EI டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பண்ணுறோம். டொராய் டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணுறோம். அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் தான் இது. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னாக்க இதுதான் EI கோருக்கான கோரு, இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கான கோரு. இதில் F4 இருக்குது. இது வந்து இதோட எஃபிஷியன்சி கம்மிங்கிறனால நாங்கள் இந்த கோர் யூஸ் பண்ணுறதில்ல. நாங்கள் இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டொராய் டிரான்ஸ்ஃபார்மருக்கான கோரு. இது வந்து CRGO ஃபர்ஸ்ட் கிரேட் கோரு. இது CRGOவில் செகண்ட் கிரேட் கோரு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வருதுங்க. குவாலிட்டி தான். குவாலிட்டி டிஃப்ரெண்ட். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதோட கிரேடு மாறும். இதோட கிரேடு வேறு, இதோட கிரேடு வேறு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாபின்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கான பாபின் இது. இந்த பாபினில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாபின் வருது. இதோட லைஃப் கம்மிங்க. ஹீட் ஆச்சுன்னா இந்த பாபின் வந்து உடஞ்சிரும். இது வந்து எபாக்சி பாபின். இந்த பாபின் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஃபர்ஸ்ட் கிரேட் மெட்டீரியல். வித் 800 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் தாங்கும். இது எவ்வளோ ஹீட் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த பாபின் எதுவுமே ஆகாதுங்க. அடுத்து வாங்க அடுத்த ப்ராசஸிங்கில் எப்படி பண்ணுறோன்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சார் இது? இது வந்து வார்னிஷிங் மிஷினுங்க. ஓகே. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா வேக்கம் பிரிகேட்டட் வார்னிஷிங் மிஷின் தான். இது என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர் அங்கே ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் கோரில் அடிச்சதுக்கப்புறம் இது இந்த சேம்பருக்குள்ளே வச்சுட்டு உள்ளே இருக்க ஏர்லாம் வேக்கம் பண்ணி வெளியே எடுத்துருவோம். ஓ, ஜீரோ அது மைனஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, ஜீரோ இதில் இருக்குது. 600 PS இதில் வந்து வேக்கமில் வச்சு உள்ளே இருக்க வேக்கம்லாம் எடுத்துருவோம். ஓகே. எடுத்துகிட்டு வார்னிஷ் கொடுப்போம். ஓகே. வார்னிஷ் வந்து இதிலே பண்ணிடுறீங்க மிஷின்? ஆமாம். ஓகே. ஒருத்தர் மேனுவலாக கையில் பண்ணுவாங்க. அதுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்? இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா மெயின் டிஃப்ரெண்ட் என்னன்னாங்க, நீங்கள் கோர் கேப்லேருந்து எந்த இடத்துலையுமே வந்து ஏர் கேப்பே இருக்காது. ஓகே. எல்லா இடத்துலையும் வார்னிஷ் ஃபுல் ஆகிடும். ஆமாம். இதில் வேக்கமில் எடுத்துட்டு வார்னிஷ் ஃபுல் பண்ணிட்டு ஹை ப்ரெஷர் கொடுத்து மறுபடியும் நாங்கள் வார்னிஷ் அழுத்திடுவோம். இதனால் வந்து லைஃப் எதாவது டிஃப்ரெண்டாக இருக்குங்களா? டிரான்ஸ்ஃபார்மரோட டயல்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஹீட் ஆகாது. இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நிறைய பேர் காயில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் போட்டுறாங்க. நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, நாங்கள் ஒரிஜினல் காப்பர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது குவாலிட்டியில் எந்த இடத்துலையுமே நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தாங்க. நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். நாங்கள் வந்து அந்த குவாலிட்டிங்கிற விஷயத்தை வந்து நாங்கள் எப்பயுமே வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. வைண்டிங் ஆகிட்டு இருக்குது. CNC வைண்டிங் மிஷின் இது. இப்போ ஒரு லேயர் ஸ்டாப் ஆயிடுச்சு. நீங்கள் வைண்டிங் பார்த்தீங்கன்னாவே தெரியும் லேயர் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து இந்த மிஷின் பார்த்தீங்கன்னாக்க டொராய்ட் வைண்டிங் மிஷின். இது என்ன சார்? இந்த டொராய்ட் டிரான்ஸ்ஃபார்மர் காமிச்சிங்களா, அது வைண்டிங் மிஷின் இது. ஓகே. அதுக்கான கோர் லோட் பண்ணியிருக்கு. எங்களுக்கு இதுக்கு ப்ராசிங் இல்லாதனால இப்போ அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்க ஹாட் ஏர் ஓவன் இது. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் வேக்கம் சேம்பர்லேருந்து எடுத்ததை வந்து இமீடியட்டாக அதுக்குள்ளே வச்சிருவோம். இப்போ என்ன ஆகுனாக்க வார்னிஷ் வந்து கிராவிட்டியில் கீழே இறங்காது. உடனே அந்த டெம்பரேச்சரில் உடனே ட்ரை ஆயிரும். வார்னிஷ் பண்ணது அப்படியே நிற்கும். ஓகே. வார்னிஷ் பண்ணால் அது வேஸ்ட் ஆகாமல் கீழே நிற்கும். ஆமாங்க. நாங்கள் அந்த சேம்பரில் பண்ணுறதுங்க வந்து ஒரு ப்ராசிங்காக இருந்தாலும் அந்த வார்னிஷ் கீழே போகாமல் அதுக்குள்ளேயே இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக வந்து நாங்கள் இந்த ஹாட் ஏர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இதெல்லாம் என்ன சார் ப்ராசஸ்? நிறைய இது வந்து ரெடி ஃபார் டிஸ்பேச்சுக்கு இருக்குது. ஓகே. மெட்டீரியல் வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஆகி இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் கொடுத்த கஸ்டமருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நாளைக்கு நாளானிக்கு டிஸ்பேச் ஆகிடும். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து சைஸ் எது டிஃப்ரெண்ட் இருக்கும்? கண்டிப்பாங்க. நீங்கள் கேட்குற வோல்டேஜ் ஆம்பியருக்கு தகுந்த மாதிரி நிறைய வெரைட்டி நிறைய சைஸ். இதெல்லாம் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்? 24 வோல்ட் 10 ஆம்பியர். ஓகே. இதுங்க அதில் எல்லாமே மேலே மென்ஷன் 28 வோல்ட் 15 ஆம்பியர். கஸ்டமர் என்ன மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ ஆம்பிளிஃபையர் வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆகி வந்துருச்சு. ஆமாம். ஸோ இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஓனாக ஒருத்தர் வீட்டில் இருந்தும் கேட்பாங்க. கண்டிப்பாக வீட்டிலேருந்து பார்க்குறவங்களும் இருப்பாங்க. இல்லை இதை வந்து வாங்கி அசம்பிள் பண்ணி வைக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ ஹோல்சேல் இருக்கா, ரீட்டைல் இருக்கா? அது ரெண்டுமே இருக்குங்க. ரெண்டுமே இருக்குது. சரி சார். இப்போ வந்து பார்க்குற கஸ்டமர்ஸ் வந்து நேரடியாக வரணும்னு நினைப்பாங்க. உங்கள் அட்ரஸ் அப்படியே சொல்லிடுங்க. நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து 1 கிலோமீட்டர் இங்கே வருதுங்க. ஓகே. மேக்ஸ்வின் சிஸ்டம்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணாவே மேப் வந்துடும், லொக்கேஷன் வந்துடும். அதை ஃபாலோ பண்ணி இங்கே வந்துடலாம். ஓகே சார். இப்போ பார்க்குற கஸ்டமர் வந்து வீக் டேஸ்ல இருந்து எந்த நாள்லாம் வரலாம், எந்த டைம்ல வரலாம்? Sir, weekdays la vandu kaalaila 10 la irundhu saangalam 4 manikku varalaanga. Avanga varadhukku munadi or time inform panni vandanga konjam better ah irukku. Avangalukku enna thevaingiradhu vandu enga stock iruka enna edana kettu vandanga okay. Actually naanga manufacturing unit ingradanaala naanga vandu over material over batch ah dhaan senjittirukom. Ella material enga ready stock eppayume irukkuengra solla mudiyadhu. Avanga thevaiyanadhu vandu eppa venumo avanga advanced ah kettu vandanga avangalukku konjam convenient ah irukku. Okay, Maxwin System appdin kude indha manufacturing kude ella idhum pathinga. So ivanga neenga contact panna nenachina ivanga contact detail and map location ellame கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சரி சார், இப்போ பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா. கஸ்டமர் சட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களோட மெயின் மோட்டோவே. கண்டிப்பா எல்லா கஸ்டமருக்கும் யார் வந்தாங்களாலும் நல்லாவே சர்வீஸ் கொடுங்க. ஓகே சார். சோ இதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வேற ஒரு டாபிக்ல வேற வீடியோல வந்து பார்க்குற வரைக்கும் சைனிங் அவுட். நந்தா.